வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். பரஞ்சோதி முனிவர் அருளே திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் 47. போன இதில் வந்து பன்றி குட்டிகளை மந்திரியாக்குதல், பால் கொடுத்தல் எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தது கறிக்குருவிக்கு உபதேசம் 47. இந்திர பதவியை ராஜராஜ பாண்டியன் பெற்ற பின்னர் அவனது புதல்வன் சுகுண பாண்டியன் அரசு பொறுப்பினை ஏற்றான். தன்னுடைய நல்லாட்சியால் உலக உயிர்களின் துன்பங்களை போக்கி பாரோர் போற்றும் விதமாக விளங்கினான். அந்நாளில் வலியவன் ஒருவன் தன் முற்புறவில் அனைத்து வழிகளிலும் தர்மமே செய்து சிறிது பாவம் செய்து வந்தமையால் இப்பிறவியில் கறிக்குருவியாக பிறப்பெடுத்தான். அக்கறிக்குருவிக்கு காக்கை உள்ளிட்ட அனைத்து பறவைகளும் பகையாகி துன்புறுத்த துவங்கின. இவ்வாறு பறவைகளால் துன்புறுத்தப்பட்டமையால் கறிக்குருவியின் தலையில் இருந்து இரத்தம் எந்நேரம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. இதனால் பயம் கொண்ட கறிக்குருவி சில நாட்களாக மதுரை நகர் வந்து வாசம் செய்தது. பின் நகருக்கு வெளியே இருந்த காடு ஒன்றிற்கு அக்குருவி பறந்து சென்றது. அங்கு பூத்து குலுங்கிய மரத்தின் கிளையில் போய் அமர்ந்த கறிக்குருவிக்கு வெட்கமும் சோர்வும் மேலிட பெருமூச்சு விட்டது. அப்போது அம்மரநிழலில் தங்கும் பொருட்டு சிவபக்தர் ஒருவர் வந்தமர்ந்தார். உருத்ராக்கமும் வெந்நீரும் அடைந்த அச்சிவ பக்தர் தீர்த்த யாத்திரை செய்து வந்தவர். அங்கிருந்தவாறே அங்கிருந்த சிலரிடம் எவருக்கும் நற்பலன்களை அளித்திடும் தலம் மதுரையாகும். தீர்த்தமாக பொற்றாமரை குளம் விளங்குகிறது. இங்குள்ள கோயிலில் குடிகொண்டிருப்பவர் சோமசுந்தர பெருமான் ஆவார். ஒரே இடத்தில் தலம், தீர்த்தம், மூர்த்தி என மூன்று வகை சிறப்புகள் அமையாது. ஆனால் இச்சிறப்பு இம்மதுரைக்கே கிட்டியுள்ளது. அதனால் இத்தலத்தில் இணையானதொரு தலம் உலகெங்கும் கிடையாது. இத்தலத்தில் குடிகொண்டுள்ள சோமசுந்தர பெருமானை வணங்கி வழிபடும்வருக்கு அப்பெருமான் எளியவர். அடியார்கள் கோரிடும் வரங்கள் அனைத்தையும் பெருமான் இப்பிறவிலே அருளும் வல்லமை படைத்தவர். எனவே இத்தலத்து மூர்த்தியான சோமசுந்தர பெருமானும் விசேஷ மூர்த்தியாகும் என்று நல் உபதேசங்கள் பலவற்றையும் சிவபக்தர் செய்து கொண்டிருந்தார். மரக்குலையில் சோர்வடைந்த கறிக்குருவியும் சிவபக்தரின் உபதேசத்தை கேட்டது. இவ்வுபதேசத்தை கேட்டதும் கறிக்குருவிக்கு நாணம் பிறந்தது. அதனால் பறவையாக தான் பிறவி எடுத்ததற்கான காரணம் அதற்கு புரிந்தது. இப்புறவியை நான் ஒழித்திட வேண்டுமானால் இச்சிவபக்தர் கூறியவாறு நானும் செய்திட வேண்டும் என்று உறுதி கொண்டு அக்காட்டினை விட்டு பறந்து சென்று மதுரையம்பதியை அடைந்தது. மதுரை அடைந்த கறிக்குருவி பொற்றாமரை குளத்தில் தீர்த்தமாடி முடித்து சோமசுந்தர பெருமானை பக்தியோடு வலம் வந்து மானசீகமாக பூஜையும் செய்து வழிபட்டது. இவ்வாறாக 3 தினங்கள் கழிந்தன. கறிக்குருவின் வழிபாட்டை கண்ட அன்னை மீனாட்சி அம்மை இறைவனிடம், சுவாமி, கறிக்குருவி என்ன காரணம் பொருட்டு தங்களை வழிபடுகிறது? இது இத்தலத்திற்கு வந்த காரணம் யாது என்று வினவினார். அதற்கு சோமசுந்தர பெருமானும் கறிக்குருவின் வரலாற்றை முறையாக கூறி அருளினார். பின் தம்மை வழிபட்ட கறிக்குருவின் மீது திருவருள் புரிந்து அதற்கு மிருத்யஞ்சம் மந்திரத்தை உபதேசித்து அருளினார். மதுரையம்பதி இறைவன் அருளிய அம்மந்திரம் செவியில் பட்டதும் கறிக்குருவின் பிறவி துன்பம் ஒழிந்தது. அதனுடைய சிற்றறிவு நீங்க பெற்று பேரறிவு சித்தியானது. சிவபெருமானின் திருவடிகளை மனதால் தியானித்த கறிக்குருவி, பெருமானே, கறிக்குருவியான என்னை ஆளவும் வேண்டுமோ? எளியோரை தேடி சென்று அருள் புரிவதே தேவரின் தன்மை போலும். அடியேன் முற்பிறவில் செய்திட்ட தர்மம் பொருட்டுதான் இப்பிறப்பில் தேவிர் வாயிலாக மந்திர உபதேசம் பெற்றேன். மறுமை என்னும் மறுபிறப்பில் அடியேன் சிவபக்தி பெறவும் இக்காரணமாக அமைந்தது. இருந்தாலும் எளியேனாகிய அடியேனுக்கு ஒரு குறை உள்ளது. தேவதேவனே, கொடிய பறவைகள் என்னை துன்புறுத்துகின்றனவே. என் நிலை அனைவருக்கும் பார்த்து பரிகாசம் செய்யுமாறு ஆயிற்று என்று கூறியது. அப்போது சோமசுந்தர பெருமான், கறிக்குருவியே, அக்கொடிய பறவைகளுக்கெல்லாம் வலியவனாக நீ கடவா என்று கூறியறிந்தார். இறைவனின் அருளை கேட்ட பிறகு கறிக்குருவி, எம்பெருமானே, அடியேனுக்கு மேலும் ஒரு வரம் தருளிட வேண்டும். தேவீர் அடியேனுக்கு அருளிய வலியான் என்னும் பெயர் எளியவனாகி எனது மரபிலே வரும் பறவைகளுக்கு விளங்கிட அருள வேண்டும். அப்பறவைகள் தாங்கள் உபதேசித்து அருளிய மந்திரத்தை ஓதி ஓதி உய்ய வேண்டும். அருள் புரிந்திட வேண்டும் பெருமானே என்று வேண்டியது. இறைவனும் அவ்வாறே ஆகட்டுமென கூறினார். பின்பு
திரியம்பகம் என்னும் வேத மந்திரத்தை தெய்வம், ரிஷி, சந்தம் ஆகியவற்றோடு உதாத்தம், அனுதாத்தம், சொரிதம் என்னும் மூவகைப்பட்ட ஓசையோடு தெரிவித்து அறினான். இறைவன் அருளிய திருமந்திரத்தை கருக்குருவி இடைவிடாது பயின்று வந்தது. அதன் மரபு வழி பறவைகளும் இறைவனின் அருளால் பறவைகளுக்கெல்லாம் வலிமை பெற்று வலியான் என்ற காரண பெயர் பெற்று பறவை உலகில் சிறப்புற வாழ்ந்து வந்தன. பின் இறைவனின் திருவடி நிலை அடைந்து பேரானந்தம் பெருநிலையை கருக்குருவி அடைந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சி திருமலம்.